ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. உணவு உடம்பை மட்டுமல்ல மனசையும் பாதிக்கும் என மகாபிரியவா கூறுகிறார். இதற்கு அன்னதோஷம் என்று பெயர். அவர் தன்னுடைய வாய் வார்த்தையாலேயே அதை ஒரு கதையாக கூறுகின்றார். ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு குரு. அவர் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிவிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் காலம்பர போனவர் நீண்ட நேரம் அநேக விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்ததால் மதியானம் வந்துவிட்டது. இங்கேயே பிக்ஷை பண்ணிவிட்டு போக வேண்டும். ஆச்சார நியமத்தோடு தனியாக பண்ணி போட ஏற்பாடு செய்கிறேன் என்று ராஜா ரொம்பவும் கேட்டுக்கொண்டான். அவனுடைய பிரார்த்தனையை மறுக்க முடியாமல் அவர் அரண்மனையிலேயே போஜனம் செய்தார். அப்போது நல்ல வெயில் வேளை. பஞ்சபட்ச போஜனம் பண்ணியதில் அவருக்கு களைப்பாக இருந்ததால் அங்கேயே கொஞ்சம் நேரம் இளைப்பாறினார். அவர் சிரம பரிகாரம் பண்ணி கொண்டு அறையில் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த முத்து மாலை அவர் கண்ணில் பட்டது. அது ராஜாவுடையது. நல்ல வைராக்கியான அவருக்கு எதனாலோ அன்றைக்கு அந்த முத்தாரத்தை பார்த்தவுடன் அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பக்கத்தில் யாரும் இல்லாததால் சற்றென்று அதை எடுத்து வஸ்திரத்துக்குள் ஒளித்து வைத்து கொண்டு விட்டார். சாதாரண மனிதர்கள் பண்ணினாலே திருட்டு என்பது பாவம், குற்றம். மகானாக ராஜகுருவாக இருந்தவர் கொஞ்சம் கூட மனசை உறுத்தாமல் இப்படி பண்ணிவிட்டு தாம் பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி போய்விட்டார். அன்று இரவு முழுக்க அவருக்கு சரியாக தூக்கமில்லை. மறுநாள் முழித்து கொள்ளும் பொழுதே வயிறு கடமுடா என்று பண்ண ஆரம்பித்து பேதி பிடித்து கொண்டது. அஞ்சாறு தடவை போய் ரொம்ப பலவீனமாக போய்விட்டது. ஆனாலும் இப்படி உடம்பு அவஸ்தைப்பட்டு போனாலும் பேதி ஆனத்திலிருந்து அவருடைய மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கியது. முதல் நாள் உண்ட கெட்ட எண்ணம் ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வந்தன. இப்போது இனிமேலே போவதற்கு எதுவும் இல்லை என்ற மாதிரி உடம்பு கிழிந்த நாராக ஓய்ந்து போன ஸ்ததியில் அவருடைய வழக்கமான உசந்த மனதே திரும்பி வந்துவிட்டது. உடம்பு ஓய்ந்து போன நிலையிலேயே முத்து மாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினார். ராஜா கிட்ட போய் இந்த ஹாரத்தை கொடுத்து என்ன காரணம் என்று தெரியவில்லை. நேற்று மதியத்திலிருந்து என் புத்தி கெட்டு போய் கிடந்தது. இந்த கெட்ட ஆவேசத்தில் நான் தான் இந்த மகா பாவத்தை பண்ணினது. திருடனை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி எனக்கு சிக்ஷை பண்ணு என்று ராஜாவிடம் சொன்னார். ராஜா யோசித்தான். அப்புறம் சொன்னான், நீங்களே சொல்வதால் நீங்கள்தான் ஹாரத்தை எடுத்துக்கொண்டதாக வைத்து கொள்ள பார்க்கிறேன். மகானான தங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணினீர்கள் என்றால் எந்த காரணத்தின் மேலே அப்படி பண்ணினீர்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் தண்டிப்பதற்கில்லை என்றான். அதற்கு அந்த குருவானவர், நேற்று நீ பிரியத்தின் பேரில் நிர்பந்தம் செய்ததால் நான் இங்கே சாப்பிட்டேன். அதற்கப்புறம்தான் இந்த பாப காரியத்தில் என் புத்தி பிரவேசித்திருக்கிறது. நேற்று சாப்பிட்ட அன்னம் வயிற்றில் இருந்தவரையில் மனது கெட்டு போயிருந்தது. இன்றைக்கு தெய்வ சங்கல்பத்தால் அதிசாரம் உண்டாகி அது வெளியே போக போக கெட்ட எண்ணமும் வெளியேறிவிட்டது. இதிலிருந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆனதோஷத்தால் தான் குணதோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனுமானிக்க தோன்றுகிறது. அனுமானத்தை ஊர்ஜிதம் பண்ணி கொள்வதற்கு நீ வேண்டுமானால் நேற்று அன்னமான பக்குவம் பண்ணின அரிசி முதலாவது எங்கிருந்து வந்தன என்று விசாரணை பண்ணிப்பார் என்றார். ராஜா உடனே உக்ரான மானியக்காரருக்கு தாக்கீது அனுப்பினான். முதல் நாள் குருவுக்கு சமைத்து போட்ட அரிசி எங்கிருந்து வந்தது என்று விசாரித்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்டான். மணியக்காரன் பூரா விவரங்களையும் விசாரணை பண்ணி தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் என்றால், சில நாள் முந்தி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கடை தெருவில் உள்ள ஒரு பெரிய மளிகை கடையிலிருந்து ரொம்ப உசத்தலான சன்னா சம்பா முட்டைகளை திருடி அப்புறம் ராஜசேவர்களிடம் பிடிபட்டான். அவனோடு அரிசி முட்டையும் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அவனுக்கு சிக்ஷையும் விதிக்கப்பட்டது. ஆனால் உடைமைக்கு சொந்தக்காரன் அதை திரும்பி வாங்கி செல்லவில்லை. அதனால்
சட்டப்படி அந்த அரிசி அரண்மனை பண்டகசாலையில் சேர்க்கப்பட்டு விட்டது. நேற்று வரை பிரயோஜனப்படுத்தாத அந்த அரிசியை தான் முதன் முதலில் குருவுக்கு சமைத்து போட்டார்களாம். திருட்டு சொத்தை ராஜா தர்மப்படி ராஜா ஸ்வீகாரத்தாலும் அது மகானுடைய சாத்வீக சந்நியாச தர்மத்துக்கு விரோதமானதால் அவரை அஃபெக்ட் பண்ணிவிட்டது. ஆனாலும் அவர் மனசறிந்து குற்றம் பண்ணாததாலும் அவருடைய பூர்வ சரித்திரம் சுத்தமானதாக இருந்ததாலும் பகவானே அப்புறம் அவருக்கு அதிசாரம் உண்டாகுமாறு பண்ணி அவருடைய உடம்பில் அந்த அன்னசத்து இரத்தமாய் சேராமல் வெளியேறும்படி செய்துவிட்டார். இதனாலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டவரின் குணதோஷங்கள் சாப்பிடுகிறவனை பாதிக்கின்றது என்பது. சுத்தமான ஆகாரம் என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, ஆகாரமாக ஆகிற வஸ்துக்கள் தானியம் காய்கறி முதலான பதார்த்தங்கள் சுத்தமானவையாக இருக்க வேண்டுமும், அதாவது வெங்காயம் முள்ளங்கி மாதிரி மனசை கெடுப்பவையாக இருக்கப்படாது. இரண்டாவது, அந்த ஆகாரம் நம் இலையில் வந்து விழுகிற வரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.